இப்போ நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து அன்றாட உணவின் நன்மை தீமைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அன்றாட உணவின் நன்மை தீமைகளில் இப்போ கடுகுடைய நன்மை தீமைகள், கடுகை வந்து நம்ம மருத்துவத்துக்கும் வீடுகளுக்கும் வீடு குழம்புகள்லையும் காய்கறிகள்லையும் நம்ம அதிகமாக வந்து உபயோகப்படுத்திட்டு வரோம். இதோடைய நன்மை தீமைகள் என்ன, அது எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து சித்தா டாக்டர் வந்திருக்காங்க, அவங்க பதிவு பண்ணுவாங்க, அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, சொல்லுங்கள். கடுகு சினாபிஸ் ஜென்சியா குணம், கடுகு அக்னி மந்தம், சோபம், கோபம், வாததோஷம், குழம்பிய உமிழ்நீர், கிரமி, வயிற்று வலி, திரிதோஷம் இவற்றை விளக்கும், சுகப்பிரசவத்தை தரும். உபயோகிக்கும் முறை, இதனை சாதாரணமாக கரிகாய் பதார்த்தங்களில் தாளிதம் செய்வதற்காக உபயோகப்படுத்துவதுண்டு. இதனால் பதார்த்தங்களுக்கு ஒரு விதமான நல்ல மனமும் விரைவில் ஜீரணமும் உண்டாகும். இதன் சூரணத்தை கால் அரை விராகனடை சாராயத்திலாவது பாயாசத்திலாவது கலந்து கொடுக்க, தலைமூளை உள்ளுறுப்பு இவைகளில் இருக்கும் மாசுகளையும் குண்டிக்காய் நீர்ப்பை இவைகளில் உண்டாகும் கற்களையும் அகற்றும். இன்னும் வாத சீதளத்தில் உண்டான சகல வழிகளையும் நீக்குவதுடன் ஞாபக சக்தி, தாது புஷ்டி, பசி தீபனம் முதலியவற்றை உண்டாக்கும். பாருங்க, கடுகு சிறுத்தாலும் காரம் குறைவதில்லை அப்படின்னு நம்ம வந்து நம்ம நாட்டில் வந்து ஒரு பழமொழி நம்ம சொல்லுவோம். அதுக்கு இணங்க அது வந்து அந்த வேலையை செய்யுது. பாருங்க, பாயாசத்தில் வந்து இந்த கடுகுடைய பவுடர் பொடியை அடித்து அந்த பொடியை வந்து நம்ம அந்த பாயாசத்தில் கலந்து கொடுத்தோம்னா எல்லா வகையான ஸ்டோன்களையும் கரைக்கி அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டமான மருந்துகள்லாம் இல்லை. கடுகுடைய பொடியை பாயாசம் நம்ம வீட்டில் செய்வோம், சாயங்கால நேரத்தில் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கு, அல்லது பண்டிகை காலங்களில் விசேஷ நாள்களில் வந்து பாயாசம் நம்ம செய்வோம். கடுகு பொடி, கடுகு சூரணத்தை வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து பாயாசத்தில் கலந்து கொடுத்துட்டோம்னா எல்லா வகையான ஸ்டோன்களையும் கரைச்சி வெளியேற்றுது அப்படிங்காங்க. நம்ம மூதாதையர்கள் கண்டுபிடிச்ச மருத்துவ முறைகள், சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் ஒளிமார்களும் இறை நேசர்களும் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை இன்னைக்கு வந்து நம்ம அதை வந்து கைக்கு எடுக்காமல் நம்ம வந்து ஆங்கில மருத்துவத்தை கைக்கு எடுத்து நம்மளுடைய ஆயுளையும் நம்ம குறைச்சிக்கிட்டே வரோம். அதுதான் இப்போ வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில் மக்கள் எல்லாரும் இங்கேன்னு இல்லை, வெல்டு ஃபுல்லாமே இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக வர்ற காரணம் என்னென்னா ஆங்கில மருத்துவத்தை பின்பற்றுறது தான் அதிகமான காரணம். அதான் வந்து ஆங்கில மருத்துவம் தப்பு இல்லை, ஆனால் கெமிக்கலுங்கிறதுனால தான் இயற்கைக்கு மாற்றமாக அதை வந்து உற்பத்தி ஆகிக்கிட்டு வர்றதுனால நம்ம வந்து சித்த மருந்து ஆயுர்வேதிக்கு யூனானிக்கு இயற்கை மருத்துவங்களுக்கு உள்ளே வந்துருங்க, அதான் நல்லது. இப்போ அடுத்தாக்கில் அந்த கடுகுடைய அந்த அடுத்த நன்மைகளை சொல்லுவாங்க. இந்த இதை திரும்பி சொல்லுங்கள் டாக்டர், பாயாசத்தில் சாப்பிட்ற விஷயமா. இதன் சூரணத்தை கால் அல்லது அரை விராகனடை சாராயத்திலாவது பாயாசத்திலாவது கலந்து கொடுக்க, தலைமூளை உள்ளுறுப்புகள் உள்ள மாசுகளை வெளியாக்கும். இதை திரும்பி சொல்லுங்க. தலைமுறை உள்ளுறுப்பு இவைகளில் இருக்கும் மாசுகளையும் குண்டிக்காய் நீர்ப்பை இவைகளில் உண்டாகும் கற்களையும் அகற்றும். குண்டிக்காயில் இருக்கிற கற்களையும், குண்டிக்காய்னா கிட்னி, நீர்ப்பையில் பிளாடரில் இருக்கிற கல், இதெல்லாம் வெளியாக்கிடும். அதோடைய வேலை பாருங்க, அதான் மாசுகள் அப்படின்னா தலைமுலையில் மாசுகள் இருக்குன்னா சில நீங்கள் சிடி ஸ்கேன் போட்டு பார்த்தீங்கன்னா கேன்சர்ன்றவாங்க படார்னு. இது இன்றைக்கி உள்ள ஸ்டைல், அது என்ன இருந்தாலும் கேன்சர், அதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு சதை வளர்ந்துருந்தாலும் இப்போ கேன்சர், கேன்சர் இருக்குது. அட்ர கேன்சர் பற்றி பேசும்போது அவங்க பதிவு பண்ணுவாங்க. ஆனால் சாதாரணமாக வந்து சவ்வு அது இதெல்லாம் அங்கிட்டு வளர்ந்துருக்கும், அதை வந்து நீர்த்தாரையில் வந்து சவ்வு வளரும், இது வந்து கேன்சர் கிடையாது, இது சாதாரண ஒரு சவ்வு. ஆனால் நீங்கள் பதிவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சதை வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் பதிவு பண்ணுவாங்க, அது வந்து கேன்சர்னு அதில் ரிசல்ட்டில் வராது. ஆனால் இந்த மாதிரி ஒரு மருத்துவம் வந்து இன்றைக்கி வந்து புலகத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வந்துக்கிட்டு நம்ம வந்து என்ன சவ்வு இருக்குது அப்படின்னன்னா சாதாரணமான ஒரு கடுகு பாயாசத்தில் இப்போ கலந்து குடித்தாலே இவ்வளோ மருத்துவம் பண்ணாங்க, அது சொல்லுங்க டாக்டர். அது அப்படியே வாங்க. கடுகையும் முருங்கைப்பட்டையும் நன்றாய் அரைத்து கால் குடைச்சல், முழங்கால் அல்லது கணுக்களில் வலி, வீக்கம், நரம்புகளில் இழுப்பு முதலியவர்களுக்கு பற்று போட நோயை கண்டிக்கும். அப்போது தோல் சிவந்திடனும் எரிச்சல் மீதனும் உடனே சலம் விட்டு அலம்பிட வேண்டும். இன்றில் கொப்படித்த ரணமாகும். அதாவது வந்து ஜாயிண்ட் பெயின் உள்ள இடங்களில் இப்போ நம்ம வந்து சாதாரணமாக தலைவலிக்கு வந்து சில மண்டடி தைலங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி செட்டப் தான்
அவங்க சொல்கிற விஷயம் என்னதுலான்னு பாருங்கள், ஜாயின்ட் பெயின் இடங்களில் அந்த பெயினை நிவர்த்தி செய்கிறதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. இது வந்து இது ஒரு வகையான பெயினை உண்டு பண்ணும் வலி. இப்போ எப்படி தலைவலி தைலாம் தலைவலியை விட அதிகமான பெயினை உண்டு பண்ணும்போது தலைவலி மறைஞ்சி போயிடும், அதே மாதிரி இது ஒரு பெயினை வந்து உண்டு பண்ணி பழைய வழியை மறக்கடிச்சு விட்ருவோம். அதுக்காண்டி பயன்படுத்திருக்காங்க. அதில் என்னெல்லாம் சேர்த்துருக்காங்க, கடுகு முருங்கைப்பட்டை. முருங்கைப்பட்டை பச்சை பட்டை, நீங்கள் வந்து காய்ச்ச பட்டையை போட்டு அரைச்சி இது பண்ணாதீங்க. கடுகு காரம் உள்ளது, முருங்கைப்பட்டை அதுக்கு மேலே காரம் உள்ளது, ரெண்டையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜாயின் பெயின் உள்ள இடங்கள் எந்த இடங்கள்லாம் இது பண்ணியிருக்காங்க, கால் குடைச்சல், முழங்கால் அல்லது கணுக்களின் வலி, வீக்கம், நரம்புகளின் இழுப்பு முதலியவைகளுக்கு பற்றப்படும் நோயை கண்டிக்கும். எவ்வளோ பெரிய மருந்துன்னு பார்த்துக்கோங்க, இவ்வளோ இடங்களில் வலி வருது, அந்த வலியில் கணுக்கால் நரம்பு இழுக்கிறது, அப்புறம் வந்து குடைச்சல் உண்டாகிறது, இந்த மாதிரி இடங்களில் இதை அரைச்சி பத்து போட்டுட்டு அந்த காந்தல் அதிகமான உடனே கழுவிடும். கழுவிட்டிங்கன்னா அந்த வலி வந்து டக்குன்னு சரி பண்ணி விட்டுரும், அந்த அளவுக்கு இது ஆற்றல் உள்ளது. அதனால் கடுகை வந்து சாதாரணமாக நம்ம நினச்சிட வேண்டாம், அது எல்லா வேலையும் செஞ்சுக்கிடும். அதனால் வந்து இன்னும் இருக்குது, இன்னும் கொஞ்சம் சொல்லுவாங்க. ஒரு படி கடுகை சுத்த சலம் விட்டு அரைத்து மூணு படி சலத்தில் கலக்கி அடுப்பில் ஏற்றி கொதித்த பிறகு கீழே இறக்கி பொறுக்கும்படியான சூட்டில் ஒரு பேஷனில் விட்டு இரு கால் பாதங்களையும் அதில் படும்படியாக 5 முதல் 10 நிமிஷம் வைக்க சித்த பிரமையுண்டான மூளையின் பரபரப்பு, சன்னி, தூக்கமின்மை, அரட்டல், புரட்டல், மனக்கலக்கம் முதலியன போகும். கடுகை நன்றாய் அரைத்து ஒரு கனமுள்ள கடுதாசையில் தழும்பு தடவி அதன் பேரில் மெல்லிய சீலையை போட்டு உள்ளங்கை அகலத்திற்கு வட்டமாவது சதுரமாவது கத்தரித்து நோயுள்ள பாரிசத்தில் மெல்லிய சீலையில் இட்ட பாகம் சரீரத்தில் படும்படியாக போட்டு கையால் அழுத்தி விடுவதுண்டு. எப்பொழுது சருமம் சிவந்து எரிச்சல் காண்கிறதோ அப்போது அந்த லேபனத்தை எடுத்துவிட்டு சுத்த சலம் விட்டு அலம்பிவிடுவோம். இத்தகைய சிகிச்சைக்கு கடுகு லேபனம் என்று கூறுவர். இந்த லேபனத்தை வலி, சன்னி, தலைவலி முதலியவற்றுக்கு கால் பாதங்களிலும் கால் கெண்டை சதிகளின் பேரிலும் போட குணமாகும். லேபனம் எப்படி செய்யறாங்க டாக்டர்? லேபனத்துக்கு வந்து என்ன என்ன மாதிரி மெத்தட் சொல்லியிருக்காங்க? கடுகு என்ன பண்ணிருக்காங்க? கடுகை சுத்த சலம் விட்டு அரைத்து மூணு படி சலத்தில் கலக்கி அடுப்பில் ஏற்றி அது வந்து கேளம். அடுத்தது இப்போ நீங்கள் அதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மூணு படி தண்ணி கடுகை வந்து நல்லா அரைச்சி அதில் கலந்து அந்த தண்ணியில் கொதிக்க விட்றாங்க. கொதிக்க விட்டு இன்றைக்கி வந்து மனநோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் இது சரியான ஒரு மருந்து. உள்ளேயும் கொடுக்க வேண்டாம், வெளியிலையும் சாப்பிட வேண்டாம். கடுகை அவங்க சொல்கிற மெத்தடு என்ன பண்ணுறாங்க, அந்த கஷாயத்தை அந்த அவிச்ச தண்ணியில் ரெண்டு கால்களையும் அதில் வந்து நனையும்படியாக வச்சுருவாங்க. இந்த அளவுக்கு கால் கால் ஃபுல்லாக நனையும்படியாக வச்சிட்டோம் அப்படின்னா என்னென்ன நோய்கள் அதில் சரியாகுதுன்னு பாருங்கள். வெறும் கடுகு தண்ணி தான், வேறு ஒன்றுமே இல்லை. அதை வந்து சூரிய பாத்திரம் எடுப்பாங்க வெளிநாடுகள்லாம், ஆயிலில் வந்து கால் ஃபுல்லாக காலை உள்ளே வச்சுட்டு ஆயிலை ஃபுல்லாக நிறைச்சி ஊற்றி அதில் உட்காந்து அந்த காலை வச்சுக்கிட்டே இருக்கணும். முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம்னு அளவு கணக்குண்டு அதுக்கப்புறம் எடுத்தாச்சுன்னா அது பேர் சூரிய பாத்திரம். அதே மாதிரி தான் இங்கே நம்ம மூதாதையர்கள் செஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடுகு கேளத்தை அவிச்ச தண்ணியை காலு முக்கிற அளவுக்கு வச்சுட்டு அதுலேயே வந்து உட்கார வச்சுறாங்க. யாரை மனநோய் உள்ளவங்களுக்கு, அதான் வந்து எவ்வளோ மக்கள் வந்து இப்போ கீழ்பாக்கம் அது போக பெரிய பெரிய மனநோய் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாமே இந்த ட்ரீட்மெண்ட் வந்து மறைஞ்சிருச்சு, சுத்தமாக மறைஞ்சிருச்சு இந்த ட்ரீட்மெண்ட்லாம். ஆயுர்வேதிக் சித்தால மட்டும்தான் இதை பயன்படுத்திட்டு வராங்க, யுனானியில் பின்பற்றிட்டு வராங்க, இயற்கை மருத்துவத்தில் மட்டும்தான் நேச்சுரல் தெரபிஸ்ட்டு மட்டும்தான் இதை எடுக்கிறோம், மற்ற யாரும் எடுக்கிறது இல்லை. இயற்கையை பாதுகாக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், இயற்கையில் வரமாட்டோம் நம்ம, கெமிக்கலில் தான் போய் நிற்கிறோம். அன்னைக்கு ஒரே தூக்கம் இப்போ வந்து மனநோய்க்காரங்கள்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மாத்திரை கொடுத்து தூங்க வைக்கிறது தான் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. தூங்க வச்சு அவங்க என்றைக்கு சரியாக இன்றைக்கி வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியில் இருந்துகிட்ருக்கு. மனநோய் எங்கே இருக்குது, மனநோய் காப்பகங்கள் எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டு இருக்காங்க மக்கள். ஏன்னா வந்து ஒரு சில இடங்கள் நடந்ததையும் அரசு பேன் பண்ணி வச்சுட்டு இப்போ கீழக்கரை ஏர்வாடியிலலாம் வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு அந்த தீ பிடிச்சிருச்சுன்னு ஒரு காரணத்தை காமிச்சு. ஏன் தீ பிடிச்சா என்ன, தீ பிடிச்சா என்ன, நீ வந்து தீ பிடிக்காத ஐட்டமாக நீ வந்து ரூஃப் அடித்து இந்த மனநோய் காப்பகத்தை நடத்துங்க அப்படின்னு வந்து அரசாங்கம் வந்து இன்றைக்கி வரைக்கும் முடிவு எடுக்கலை.
இன்னைக்கு வந்து மனநோயில் பாதிக்கப்பட்டவங்களாம் எங்கே போய் சேர்க்கணும்னு தெரியல, மக்களுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஒரு சில ஆஸ்பத்திரி தான் இருக்குது, அந்த ஆஸ்பத்திரி எல்லாமே ஆங்கில மருத்துவத்தை தான் பயன்படுத்துகிறாங்க, இயற்கை மருத்துவத்தெலாம் கிடையாது. மனநோய் காப்பகம் ஒரு சில இது மட்டும்தான், தன்வந்திரி ஐயா பேரில் ஒரு சில மனநோய் காப்பகம் இருக்குது. அதனால் வந்துட்டு மனநோய் காப்பகத்தை வந்து அதனால் பாதிக்கப்பட்டவங்களை வந்து அரவணைக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து சீக்கிரம் முடிவெடுத்தால் நல்லது. இது போன்ற ட்ரீட்மெண்ட்டுகள் வந்து இயற்கையில் தான் இருக்குது, கெமிக்கலில் கிடையாது. அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இயற்கை மருத்துவத்தில் மனநோயை சரி பண்ணுறதுக்கு உண்டானதை முயற்சி அரசாங்கம் எடுக்கணுங்கிறத பதிவு பண்ணுறோம். இதில் முக்கியமாக திருப்பி அந்த அப்படி இந்த காலை அந்த இதில் தண்ணியில் வச்சுருந்தேன்னா என்ன நன்மைகள் இருக்கும்? ஒருபடி கடுகை சுத்த சலமிட்டு அரைத்து மூணுபடி சலத்தில் கலக்கி அடுப்பில் ஏற்றி கொதித்த பிறகு கீழே இறக்கி பொறுக்கும்படியான சூட்டில் ஒரு பேஷண்டின் இரு கால் பாதங்களையும் அதில் படும்படியாக 5 முதல் 10 நிமிடங்கள் வைக்க சித்த பிரமையில் உண்டான மூளையின் பரபரப்பு. மூளையின் பரபரப்பு, சித்த பிரமையினால வரக்கூடிய மூளையின் பரபரப்பு ஃபர்ஸ்ட். அடுத்தது சன்னி, சன்னி கைகால் இப்படி வெட்டிக்கிட்டு வரும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு. தூக்கமின்மை, தூக்கமே இருக்காது, தூக்கம் சுத்தமாக இருக்காது. மனநோயாளிகளுக்கு கண்டிப்பாக தூக்கம் கிடையாது, தூங்கிட்டாங்கன்னா அவங்க சரியாயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து மனநோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தூக்கம் இருக்காது, தூக்க மாத்திரை கொடுப்பாங்க. அந்த தூக்க மாத்திரையோட அந்த எம்ஜி முடிஞ்ச உடனே அவங்க திருப்பி முழிச்சிட்டாங்கன்னா 2 மடங்கு தூக்கம் கட்டாயிரு. அதுதான் முக்கியம். இயற்கையான தூக்கத்துக்கும் செயற்கையான தூக்கத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆழ்நிலை தூக்கத்துக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த பேஷண்ட்டுகளுக்கு வந்து இன்னும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இப்போ குற்றாலத்தில் வந்து இந்த இது நடந்துக்கிட்டு இருந்தது, இப்போ அதுவும் குறைஞ்சிட்டு வருது கம்ப்ளீட்டாக. திருநெல்வேலி குற்றாலத்தில் அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மனநோயாளிகளுக்கு காலையில் கூட்டிகிட்டு போய் எலுமிச்சம்பழம் சாறு தலையில் அரைக்கி விட்டு ஃபால்ஸில் குளிக்க வைப்பாங்க. நாங்கள் சிறுபிள்ளையெல்லாம் இருக்கும்போது அதை வந்து பார்த்துக்கணும், கண்ணால் பார்த்த விஷயங்கள் இன்றைக்கி நடக்கலை. என்னென்னா அவ்வளோ அலட்சிய போக்கில் அரசாங்கம் இயங்கிட்டு இருக்கு, அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க. எடுத்து நடத்துகிறவங்கள ஆதரிக்கிறதுக்கு ஆளே இல்லை, ஆளே கிடையாது. மனநோயாளிகளை ரோட்டில் அவுத்து விட்டுட்டாங்க. அவுத்து அவன் ஒரு பக்கம் சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு அவங்க ஓடிட்டு துணி இல்லாமல் ஓடுறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், மனநோயாளிகளுக்கு என்ன தெரியும்? அவங்கள அடிக்கிறது, பிடிக்கிறது, திட்டுறது, அவங்க மேலே அதை இது வீசுறது இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அருவறுப்பான விஷயமா அவங்கள வச்சுருக்கோம் நம்ம. அவன் நம்ம மாதிரி நம்மளோட உயிர், அவன் தான் நம்ம தான் அவன் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது இல்லை. அப்படி உள்ள காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால் வந்துட்டு மனநோயாளிகள், மனநோய் காப்பகம் வச்சுருக்கிறவங்க இந்த கடுகை நீங்கள் பதிவு பண்ணிக்கிங்க. கடுகுனால பல வகையான அற்புத சக்திகள் இருக்குது. மனநோய்க்கு அதிகமான சக்தி இருக்குது, மனநோயை சரி பண்ணுறதுக்கு அதிகமான ஆற்றல் அதுக்கு இருக்குது. அதனால் அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க. அது சொல்லுங்க டாக்டர், அந்த விஷயங்கள் திருப்பி அந்த விஷயங்களை மட்டும் சொல்லுங்க, தொடர்ச்சியாக சொல்லுங்க. அரட்டல் புரட்டல், மனக்கலக்கம், மனக்கலக்கம், அரட்டல் புரட்டல், பயத்தில் இருப்பாங்க மனநோயாளிகள் வந்து, கடுத்த பயத்தில் இருப்பாங்க. அவங்க பக்கத்தில் நெருங்கவே முடியாது. ஏதோ அவன் பக்கத்தில் போனால் அடிச்சுக்கிடுவாங்க, தூக்கி எரிஞ்சிடுவாங்க, ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கு பேர் அரட்டல் புரட்டல்னு பேர். பேய் பயம் வருது பாருங்க நமக்கு. நைட்டு தூக்கத்தில் ஏதாவது கனவு கெட்ட கனவு கண்டனா தடரப்படான்னு எழுந்திரும். அந்த மாதிரி முழு மனநிலையிலேயே அவங்க இருப்பாங்க. அது மனச்சிதை நோய், அதை பற்றி நாங்கள் சொல்லும்போது அது வரும். நிறைய கான்செப்ட் இருக்குது மனநோயை பற்றி பேச வேண்டியது இருக்குது நிறைய. அதை வந்து சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். முதல்ல அந்த இதை மட்டும் பதிவு பண்ணி முடிச்சிடுறோம். சொல்லுங்க. மனக்கலக்கம், மனக்கலக்கம், மனக்கலக்கம். அவங்களுக்கு மனக்கலக்கம் தானே, இந்த கம்ப்ளைண்ட்டே மனக்கலக்கத்தினால தானே வருது. அந்த இதையும் என்ன செய்யுது, முதலியான போகும், சரி பண்ணி விடுது. என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம பார்க்க போகிறோம், சரி பண்ணியே விட்டுறது. அவ்வளோ பெரிய ஆற்றல் அந்த கடுகுக்கு இறைவன் கொடுத்துருக்கான். சாதாரண அதான் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படின்னு முதலே நம்ம பழமொழி பெரியவங்க சொன்னது சாதாரண விஷயம் இல்லை. அது அவ்வளோ வேலைகளை பண்ணி விட்டுறோம். ஏ சாதாரணம் நினைக்காதீங்க கடுக. அதனால் மனநோய் காப்பகங்கள் நடத்துகிற பெரியவங்க தயவு செய்து கடுகை பயன்படுத்துங்க. நோயாளிகளுக்கு அது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். வீட்டில் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இந்த மெத்தடுகளை திருப்பி திருப்பி நீங்கள் வந்து இந்த யூடியூப்பில் நாங்கள் இப்போ பேசுகிறத திருப்பி திருப்பி போட்டு பார்த்து என்ன மெத்தடுங்கிறத கவனிச்சிக்கிங்க. அந்த மெத்தடில் நீங்கள் பயன்படுத்துங்க. ஒரு படி கடுகுக்கு 3 படி தண்ணி ஊற்றுறாங்க, 1 படிக்கு 3 படி தண்ணி ஊற்றுறாங்க. அந்த தண்ணி அவிச்ச காலத்தில் எத்தனை நிமிஷம் வைக்காங்க, 5 to 10 minutes. 10 நிமிஷம் பெரிய ட்ரீட்மெண்ட்டாக இது. நம்ம மக்களை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லாமல் தகச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மெல்லாம். எப்படியாவது காப்பாற்றி மக்களை கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் உலகமே அப்படிதான் ஆடிக்கிட்டு இருக்கு.
என்ன பண்ணுதுன்னே தெரியல. நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக அந்த பிரச்சனைகள் இருக்குது. மனநோயாளிகள்ங்கிறவங்க உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. எப்படி காப்பாற்றி கொண்டு போவோம் தெரியலையே. இப்போ இந்த மாதிரி சாதாரண ட்ரீட்மெண்ட்டு சித்தர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க, பெரியவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதை நம்ம வந்து வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. இதை வந்து அரைச்சி எப்படி பத்து போடணும்னு சொல்லுவாங்க. கடுகை நன்றாய் அரைத்து ஒரு கனமுள்ள கடுதாசியில் தழும்ப தடவி அதன் பெயரில் மெல்லிய சீலையை போட்டு உள்ளங்கை அகலத்திற்கு வட்டமாவது சதுரமாவது கத்தரித்து நோயுள்ள பாரிசத்தில் மெல்லிய சீலையிட்ட பாகம் சரீரத்தில் படும்படியாக போட்டு கையால் அழுத்தி விடுவது உண்டு. எப்பொழுது சருமம் சிவந்து எரிச்சல் காணுகிறதோ அப்போது அந்த லேபனத்தை எடுத்துவிட்டு சுத்த சலம் விட்டு அலம்பிடவும். இத்தகைய சிகிச்சைக்கு கடுகு லேபனம் என்று கூறுவர். இந்த லேபனத்தை வலி, சன்னி, தலைவலி முதலியவற்றிற்கும் கால் பாதங்களிலும் கால் கண்டை சரிகளிலும் போட குணமாகும். அதாவது பெயின் கில்லர் மாதிரி வச்சுருக்காங்க. அது முதல்ல யாருக்குனே முட்டு ஜாயின்ட் பெயினுக்கு போட்டாங்கல்ல, அதே மெத்தடு தான். அரைச்சி லேபனமாக லேபனமாக நல்லா அரைச்சி அந்த தாளில் அப்பி அப்படி அப்பி விட்டுறது. தலைவலின்னா தலைவலிக்கு எந்த எந்த பார்ட்டில் வலி இருக்கோ அங்கே அப்பி விட்டுட்டு வலி கூட கொஞ்ச நேரத்தில் அப்புனா செகண்ட்லேயே கொஞ்ச நேரத்தில் வலி கூடிடும். அப்படி கூடி நம்மளால் தாங்க முடியலன்னு டக்குன்னு எடுத்து அது கழுவிடும். அதோடு அந்த வலி வந்து படிப்படியாக குறையும். ஆனால் இது தோல் நோய் உள்ளவங்க இந்த காரியத்தை செய்யாதீங்க, அவங்களுக்கு அலர்ஜி ஒன்று பண்ணி விட்டுருவோம் அது. ஏன்னா கடுகு வந்து கடுகுலாம் வந்து பட்டுச்சுனாலே விறுவிறுன்னு ஏறும் அந்த இது. அதனால் வந்து தோல் நோய் உள்ளவங்க இது செய்ய வேண்டாம், மற்ற எல்லாரும் செய்யலாம், அது நல்லது. முக்கியமாக மனநோயில் உள்ளவங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அது ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு வந்து அது பிரயோஜனமாக இருக்கும் மக்களுக்கு. அதான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும். தெரிஞ்சவங்க இதை பற்றி தெரிஞ்சவங்க தெரியாத மக்களுக்கு சொல்லி கொடுங்க. அது வந்து இப்போ இந்த கலைகளை அழிச்சிட்டு வர்றாங்க. இந்த கலைகள்லாம் வந்து எப்படின்னா ரொம்ப அடிமட்டத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஏன்னா வந்து மாடர்ன் மெடிசன் அது இதுன்னு சொல்லி சொல்லி அப்படி இப்படின்னு பண்ணி இயற்கையை வந்து சீர்குலைய வச்சுட்டாங்க. அதனால் இந்த கடுகு விஷயத்தை நம்ம அன்றாட உணவுல பயன்படுத்துகிற மாதிரி மருத்துவத்துக்கும் பயன்படுத்துங்க. அது நமக்கு வாழ்க்கைக்கு நல்லது.